பெட்ரூமில் படுத்திருப்பது போல சாலையிலேயே சாவகாசமாக கையை கட்டி கொண்டு படுத்து கிடக்கும் பெண்ணுக்கு போதை தலைக்கு ஏறியதால் புத்தியும் மாறி போனதால் செய்த அட்டூழியம்தான் இது. திருப்பூரை சேர்ந்த மகேஷ் என்ற அந்த பெண்ணின் கணவர் அண்மையில் உடல்நலக்குறைவால் இறந்து விட்டார். கணவரின் இறப்பை அடுத்து குடி ஆண் நண்பர்களின் சவகாசம் என வழிமாறி போன அந்த பெண் திருப்பூரிலிருந்து கோவை பொள்ளாச்சிக்கு காரில் வந்திருக்கிறார். வந்த இடத்தில் ஆண் நண்பர்கள் அம்போவென விட்டு செல்ல போதையில் என்ன செய்வதென்றே தெரியாமல் சாலையிலேயே பெட்ரூமில் படுத்துக் கொள்வது போல காலை நீட்டி ஹாயாக மல்லாக்க படுத்துக் கொண்டார். மட்ட மத்தியான வெயிலில் தார் ரோட்டில் படுத்திருந்த பெண்ணை எழுந்திருக்க சொல்லி அங்கிருந்தவர்கள் போராடிய நிலையில் அந்த அம்மணியோ, இப்ப என்ன பண்ணிட்டேன்னு இப்படி எல்லாரும் பேசுறீங்க என்பது போல கையை நீட்டி உரிமை குரல் எழுப்பி ஆபாச வார்த்தைகளை அளந்து விட்டார். வேக வேகமாக அந்த பெண் எழுந்ததை பார்க்கும்போது சரி, இடத்தை காலி செய்து விடுவார் போல என்று நினைத்தால் மறுபடியும் டிராபிக்கை கண்ட்ரோல் செய்வதாக கூறி அதகளம் செய்தார். அந்த பக்கம் வாகனங்களை நிறுத்துவது, இந்த பக்கம் வாகனங்களை நிறுத்துவது என குறுக்கும் மறுக்குமாக ஓடிக்கொண்டிருந்த அந்த பெண் அரசு பேருந்து ஒன்றை நிறுத்திவிட்டு என்னமோ மலையவே கையில தூக்கிட்டது போல டான்ஸ் ஆடி கொண்டிருந்தார். பின்னர் தலையில் அடிக்காத குறையாக சொல்லி சொல்லி பார்த்த டென்ஷனான போலீசார் அந்த பெண்ணை கண்டுகொள்ளாமல் தன் பணியை செய்ய துவங்கினார். மூக்கு முட்டை குடித்துவிட்டு டிராபிக்கை கண்ட்ரோல் பண்ணுகிறேன் என்ற பெயரில் அந்த பெண் போக்குவரத்து பாதிப்பை ஏற்படுத்தியதுதான் மிச்சம்.